ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட். இது வந்து பார்ட் 10 கிடையாது, இது பார்ட் 11. நான் எடிட் பண்ணாம விட்டுட்டேன். இது வந்து அக்டோபர் லாஸ்ட் வீக், அதாவது இந்த வாரம் வந்து ஜாப் வேகன்சிஸ் தான் எல்லாமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் எஃப்எம்ஏ, ஃபெசிலிட்டி இன்ஜினியர், பிஎம்எஸ் இன்ஜினியர், டெக்னிக்கல் சூப்பர்வைசர், எச்ஏசிஎன், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், டிஜி ஆபரேட்டர்ஸ், ஒரு மல்டி ஸ்கில்டு டெக்னீஷியன், பிளம்பர்ஸ், இதெல்லாமே வேகன்சிஸ் இருக்கு. அது இல்லாம லார்ஜ் லெவல்ல நிறைய வேகன்சிஸ் வந்து இந்த நாவலூர் சோழிங்கநல்லூர்ல இருக்க எச்சிஎல் சைட்டுக்கு தேவைப்படுது. இது வந்து அண்டர் சிபிஆர் சப்மெண்டர் தான் அது, ஓகேங்களா. இதுல வந்து நிறைய இந்த டெக்னிக்கல் சூப்பர்வைசர், எஸ்எஸ் ஆபரேட்டர், சி லைசன்ஸ் ஹோல்டர், பி லைசன்ஸ் ஹோல்டர், இப்படி நிறைய தேவைப்படுது. ஃபயர் டெக்னீஷியன் தேவைப்படுது, ஃபயர் சூப்பர்வைசரும் தேவைப்படுது. ஸோ இது மாதிரி நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோவை, அதாவது என்னுடைய சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பாக்குறவங்க, இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, முக்கியமா டெக்னிக்கல் ஃபீல்டில், இன்ஜினியரிங் ஃபீல்டு, ஐடி டிப்ளமா ஹோல்டர்ஸ்லாம் வந்து இன்டர்வியூக்கு தேவையான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா ஃபீல்டும் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். அதாவது டெக்னிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன், மோர் தென் 60 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய சேனல் அவர் சொசைட்டி சேனல்ல போயிட்டு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சர்வீசஸ்ன்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்ல போனா அந்த வீடியோஸை நீங்க பார்த்து நீங்க பயனடையலாம், ஓகேங்களா. சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், அந்த கம்பெனிக்கு தான் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை லொக்கேஷன் தான், எச்சிஎல் சைட்டு தான், சோழிங்கநல்லூர் தான். இது வந்து அண்டர் சிபிஆரி கண்ட்ரோல் தான் இது. ஆக்சுவலாக ஆம்ஸ் வந்து அண்டர் சிபிஆரி தான் வருவாங்க, பட் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சைட்டு தான். இது வந்து ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்க, கிடைக்கும், கான்டாக்ட் பண்ணி பாருங்க. இந்த கொடுத்த நம்பரை, இது என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு பார்க்கும்போது, டெக்னிக்கல் சூப்பர்வைசர் சீலைசன் ஹோல்டர் கேட்கறாங்க, 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபிக்ஸ்டு எல்லாமே டேக் ஹோம் சேலரி தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அங்கே ஒரு 3 பேர் தேவைப்படுது டெக்னிக்கல் சூப்பர்வைசர் சீலைசன் ஹோல்டர், 21 to 23 கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்எஸ் ஆப்ரேட்டர், அவரும் சீலைசன் ஹோல்டர் இருக்கணும், 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 4 நம்பர்ஸ் வேகன்சிஸ் இருக்கு, சேலரி 18 to 20 கே. 110 kV சி லைசன்ஸ் ஹோல்டர், 2 to 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 2 நம்பர்ஸ் வேகன்சிஸ், 18 to 20 கே. அதே மாதிரி மல்டி ஸ்கில் டெக்னீஷியன், எலக்ட்ரிக்கல், 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 12 வேகன்சிஸ் இருக்கு, 14 to 16 கே சேலரி. எச்ஏசியில் வந்து 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க வந்து 6 நம்பர்ஸ் தேவைப்படுது, 14 to 16 கே. டிஜி ஆபரேட்டர், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் 3 to 4 இயர்ஸ் இருந்தால் 3 நம்பர்ஸ் தேவைப்படுது, 18 கே. ஃபயர் சூப்பர்வைசர், அவர் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கணும், அவர் 2 நம்பர்ஸ் தேவைப்படுது, 21 கே. அதே மாதிரி ஃபயர் டெக்னீஷியன் சர்டிஃபைடா இருக்கணும், 4 நம்பர்ஸ் குவான்டிட்டி, அதாவது வேகன்சி, 18 கே சேலரி. பிளம்பரு, கார்பன்டர், ஹேண்டிமேன், மேசன், இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சிஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே 16 கே டேக் ஹோம் சேலரி சொல்லியிருக்காங்க. நீங்க இங்க ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிபிஆர் அண்டர் கண்ட்ரோல் இருக்கிறதால சிபிஆர்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் உங்ககிட்ட இருந்து வேலை வாங்குவாங்க. ஸோ உங்க அதுலயே வந்து உங்க பெர்ஃபார்மன்ஸும் நோட் பண்ணுவாங்க. உங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தா அவங்களே வந்து சிபிஆர் டைரக்டா எடுத்துப்பாங்க, இல்லைன்னா ஃபர்தரா கிளைண்ட் சைடும் யாராவது பார்த்து உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களும் நிறைய ரெஃபர் பண்ணுவாங்க வேகன்சிஸ்க்கு. உங்களுடைய குரோத்துக்கு இந்த சைட்ல நீங்க வேகன்ட் கிடைச்சா, வேலை செய்ய விருப்பப்பட்டா போய் ஜாயின் பண்ணீங்க. அடுத்தது அதே கம்பெனிக்கு தான் ஆம்ஸ் ஃபெசிலிட்டி மேனேஜர் சர்வீஸ், அதே கிளைண்ட் தான் எஸ்சிஎல் சைட்டு, ஓகேங்களா. ஆனா நாவலூர், இது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வேகன்சிஸ் இருக்கு இங்க அப்படின்னு பார்க்கும்போது, டெக்னிக்கல் சூப்பர்வைசர் சி லைசன்ஸ் ஹோல்டர், 4 to 5 இயர்ஸ் வந்து கேக்குறாங்க. அதுல வந்து 4 நம்பர்ஸ் வேகன்சிஸ் இருக்கு, டேக் ஹோம் சேலரி 21 to 23 கே. மல்டி ஸ்கில் டெக்னீஷியன் வந்து எலக்ட்ரிக்கல்ல 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க. வேகன்ட் வந்து 9 நம்பர்ஸ் இருக்கு, 14 to 16 கே டேக் ஹோம். ஹெச்ஐசியில அதே மாதிரி 1 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், 4 நம்பர் வேகன்சிஸ் இருக்கு, டேக் ஹோம் வந்து 14 to 16 கே. ஃபயர் டெக்னீஷியன் சர்டிஃபைடு ஹோல்டர் வந்து 2 வேகன்சிஸ் இருக்கு, 18 கே சேலரி. அதே மாதிரி நாவல் மதுரை சைடு இருக்கிறவங்க எஸ்சிஎல்ல, எஸ்சிஎல் ஜாயின் பண்றவருக்கு மதுரை சைடு இருந்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 7 வேகன்சி இருக்கு. அதாவது மல்டி ஸ்கில் டெக்னீஷியன் பி லைசன்ஸ் ஹோல்டர் வந்து 3 நம்பர்ஸ் இருக்கு வேகன்ட், 13 கே சேலரி. ஹெச்ஏசி வந்து அதே மாதிரி 3 நம்பர்ஸ் வேகன்ட் இருக்கு, 13 கே. அதுவும் வெல்டரும் 1 நம்பர் தேவைப்படுது, அதுவும் 13 கே. இது இந்த 3 பொசிஷனும் வந்து மதுரையில இருக்கு வேகன்ட், ஓகேங்களா. அங்க இருக்கிறவங்க ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா கூட ரெஃபர் பண்ணி நீங்க ஜாயின் பண்ண சொல்லலாம். அது கோயம்புத்தூர்லயும் அதே மாதிரி ஒரு மல்டி ஸ்கில் டெக்னீஷியன் தேவைப்படுது, 2 நம்பர்ஸ் ஆனா வேகன்ட். ஸோ அது வந்து 12 கே சேலரி. ஸோ இது இதுலயும் விருப்பப்படுறவங்க இந்த கான்டாக்ட் நம்பர் வந்து நீங்க நோட் பண்ணீங்க, 9003-869-081. ரெண்டுத்துக்கும் ஒரே கான்டாக்ட் நம்பர் தான். ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா டீட்டெயில்ஸ் கேட்டுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, குவிஸ்காப் கம்பெனிக்கு தான் தேவைப்படுது. என்னென்ன வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது, மல்டி ஸ்கில்டு டெக்னீஷியன் 4 நம்பர்ஸ், டெக்னிக்கல் சூப்பர்வைசர் 1 நம்பர், பிஎம்எஸ் இன்ஜினியர் 1 நம்பர், பிளம்பர் 3 நம்பர்ஸ், ஃபெசிலிட்டி இன்ஜினியர் 1 நம்பர் தேவைப்படுது. சைட் லொகேஷன் தொரைப்பாக்கம், சென்னை 1 பில்டிங் தான் தேவைப்படுது. இதுல வந்து பிஎஃப்இஎஸ் அஸ் யூஷுவல் வந்து இருக்கும், 6 டேஸ் ஒன்ஸ் வீக் ஆஃப் இருக்கும், போனஸ் இருக்கு,
கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 9989777111க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அர்ஜென்ட் டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட் லொகேஷன் வந்து அதே துறைப்பாக்கம்னா ஓஎம்ஆர் ஓகேஎம் ஏரியா. டெக்னீஷியன் ஒன் நம்பர், டெக்னீஷியன் வந்து ஒன் நம்பர் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் ஐடிஎல் டிப்ளமா கேட்டிருக்காங்க, அதாவது IEEE எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 1 years அண்ட் அபோவ் இருந்தா கூட ஓகே. சேலரி 14K ± சொல்லியிருக்காங்க. HVAC டெக்னீஷியன் அதே மாதிரி சேலரி 14K ± சொல்லியிருக்காங்க. டிஜி ஆபரேட்டர் அதே மாதிரி மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, சேலரி வந்து 14.5K ± இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளம்பர் அதே மாதிரி சேலரி 15K சொல்லியிருக்காங்க, பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 7904739065க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டுங்க. அடுத்தது பெங்களூருக்கு ஒரு ஓபனிங் இருக்கு. பொசிஷன் பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் ரீட்டைல் ஸ்டோர்ஸ் தான், எஃப்எம் ஃபீல்ட்ல கேட்டிருக்காங்க. எஜுகேஷன் பிஇனா பிடெக் எலக்ட்ரிக்கல்னா டிப்ளமோ இல்ல ஐடி இருந்தா கூட ஓகே தான், ஆனா ரெகுலர் காலேஜ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 4 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. பேக்கேஜ் நல்லா தான் இருக்கு, 6 lakhs per annum. பொசிஷன் வந்து 3 பொசிஷன் இருக்கு, ஏஜ் வந்து அப் டு 36 years இருக்கு. என்ன ஒரே இதுன்னா கன்னடம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன், அதனால இது வந்து நான் போஸ்ட் பண்ண வேண்டியதா போச்சு. ஓகே, பட் இது வந்து மெயின்டெனன்ஸ் இல்லைனா ஃபெசிலிட்டி பேக்ரவுண்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் நீங்க வந்து இதை அப்ளை பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த மெயில் ஐடிக்கு அனுப்பி விடுங்க. மனோரா MANOHARA.BM@RIL.com இந்த மெயில் ஐடிக்கு உங்க ரெசியூமே அனுப்புங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோடலாம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேர்றோம். நன்றி, வணக்கம்.